சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாரியப்பன் தங்கவேலுவின் தாய் சரோஜா மகனின் வெற்றியை மகிழ்ச்சியுடன் நம் எம்நாடு செய்திக்கு பகிர்ந்து கொண்டார். ஜப்பானின் கோப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு தங்கம் வென்றுள்ளார். அவர் தங்கம் வென்றதற்கு அவரது தாய் சரோஜா மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இனி வரும் காலங்களிலும் தங்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார் என்று மாரியப்பன் தாய் சரோஜா மகிழ்ச்சியுடன் எம்நாடு செய்திக்கு தெரிவித்தார். எங்க பையன் வந்துங்க வெளியில ஃபர்ஸ்ட்ல வந்து தங்க பதக்கம் வாங்கணும்னு சொல்லி ஒரு வைராகத்துல கஷ்டப்பட்டு மேலுமே வந்து நான் ஜெபிச்சே காட்டணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தங்க பதக்கம் வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க. கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு, கொஞ்சம் சிலிப்பாயிருச்சு. அதனால நான் வைராகமா அவங்க வைப்பே குழந்தைய விட்டுட்டு 6 மாசமா போய் நான் விளையாண்டி நான் ஜெபிச்சு நான் இந்தியாவுக்கே நான் சேர்த்தணும், நம்ம புகழ் ஆகணும் அப்படின்னு சொல்லி 6 மாசம் இருந்துங்க ஜெபிச்சிட்டாங்க பையன். பட்டா பெயர் மாற்றம் செய்ய விஏஓ லஞ்சம் கேட்பதாக முதல்வருக்கு ட்விட்டர் மூலம் வீடியோ வெளியிட்ட நபர். 2 மணி நேரத்தில் தீர்வு கண்ட 2 மாவட்ட ஆட்சியர்கள். போரூர் அடுத்த மதனந்தபுரத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் கடலூர் மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரணிபுத்தூர் பகுதியிலும் தனக்கு சொந்தமான நிலத்தை பட்டா பெயர் மாற்றம் ஆன்லைனில் செய்திருந்ததாகவும், ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்கள் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே பெயர் மாற்றம் செய்து தர முடியும் என கிடப்பில் போட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அந்த நபரை தொடர்பு கொண்டு அவரது பட்டா பெயர் மாற்றம் செய்து முடிந்தது. தொடர்ந்து பரணிபுரத்தில் உள்ள நிலம் பட்டா பெயர் மாற்றம் செய்து கொடுக்கப்பட்டது. புகார் அளித்த 2 மணி நேரத்தில் நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக முதல்வருக்கும் கடலூர் காஞ்சிபுரம் ஆட்சியர்களுக்கும் நன்றி தெரிவித்தும் மற்றொரு வீடியோவை உடனடியாக வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் புகார் உறுதியான நிலையில் பரணிபுத்தூர் விஏஓ கிரண்ராஜ் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பாபநாசம் அருகே அணவன் குடியிருப்பு பகுதியில் 2.5 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை வனத்துறையினர் கூண்டில் சிக்கியது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அணவன் குடியிருப்பை சேர்ந்த பேச்சிமுத்து மற்றும் வேம்பையாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் வீட்டில் வளர்த்து வரும் ஆடுகளை சிறுத்தை தாக்கி வேட்டையாடியது. இதன் அடிப்படையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக இயக்குநர் இளையராஜா அறிவுறுத்தலின் பேரில் 2 பகுதிகளிலும் வனத்துறையினர் சார்பாக கூண்டு வைக்கப்பட்டது. கடந்த சனிக்கிழமை வேம்பையாபுரம் பகுதியில் வனத்துறையினர் சார்பில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் பெண் சிறுத்தை சிக்கியது. தொடர்ந்து அந்த சிறுத்தையை வனத்துறையினர் அப்பர் கோதையார் வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். இந்த நிலையில் கால் தடங்களை வைத்து சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கூறப்பட்டதால் வேம்பையாபுரம் பகுதியில் வனத்துறையினர் சார்பாக மீண்டும் கூண்டினை வைத்துள்ளனர். இதேபோல் அணவன் குடியிருப்பு பகுதியில் கூடுதலாக மேலும் ஒரு கூண்டு வைக்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் அணவன் குடியிருப்பு பகுதியில் வனத்துறையினரால் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் 2.5 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை சிக்கியது. தொடர்ந்து வனத்துறையினர் பெண் சிறுத்தையை ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் கூண்டோடு தூக்கிக் கொண்டு சென்று பாபநாசம் அடர்வன பகுதியில் திறந்துவிட்டனர். திருவண்ணாமலை அருகே மின்னல் தாக்கியதில் கால் சிதைந்த நிலையில் சிறுவன் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுகா பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவர் மரம் வெட்டுதல், மீன்பிடித்தல் உள்ளிட்ட வேலைகளை செய்து வருகிறார். இவருக்கு ஒரு மகளும் ஈஸ்வர் என்கின்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் கோழிவாக்கம் பகுதியில் செந்தில் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் ரவி தனது குடும்பத்துடன் தங்கி மரம் வெட்டும் வேலையை கடந்த 2 வருடங்களாக செய்து வருகிறார். இந்த நிலையில் பிற்பகல் வேளையில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அப்போது அவர்கள் தங்கியிருக்கும் தார்பாய் கொட்டகையில் ரவி மகன் ஈஸ்வர் தனது தங்கையுடன் இருந்த நிலையில் திடீரென இடி தாக்கியது. இதனால் சிறுவன் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறுவன் பாதத்தில் இடி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வாரணாசியில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் விரைவு ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சா கடத்தி வருவதாக விருதுநகர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து விருதுநகருக்கு ரயில் வந்தபோது ரயில்வே போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக ரயிலில் இருந்து இறங்கிய இளைஞர் ஒருவரை பிடித்து போலீசார் சோதனை நடத்தினர். அவர் 3.5 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் விருதுநகர் பாண்டிய நகரை சேர்ந்த அழகர் என்ற பெரியசாமி என்பதும் விஜயவாடாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அழகர் என்ற பெரியசாமியை போலீசார் கைது செய்து
அவர் கடத்தி வந்த 3.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.